பொதிகை தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இது புதிய வெளிச்சம். கொரோனாவின் தாக்கமும் பெண்களின் உடல் நலமும் இது குறித்து தான் நம்ம இன்றைக்கி கலந்துரையாட இருக்கிறோம். பொதுவாகவே இந்த கொரோனா காலத்தில் வந்து எல்லோருமே வந்து உடலாலும் மனலாலும் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அதிலும் குறிப்பாக பெண்கள் வந்து அதிகமாகவே பாதிக்கப்பட்டிருந்தாங்க, இன்னமும் பாதிக்கப்பட்டு தான் இருக்காங்க. என்ன மாதிரியான பாதிப்புகள் அவங்களுக்கு உடலாலும் மனலாலும் ஏற்பட்டது அப்படிங்கிறத நம்மளோட கலந்துரையாடாதிருக்கும். அதே சரத்தில் நிறைய ஆலோசனைகளை நம்ம வழங்குவதற்காகவும் மகப்பேறு மருத்துவர் சாந்தி இன்றைக்கி நம்மளோட இணைகிறாங்க. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். பொதுவாகவே இந்த கொரோனா சமயத்தில் எல்லாரும் வீட்டில் ஒன்றா இருந்தாங்க. பொதுவாக வீட்டில் இருக்க பெண்களுக்கும் வேலைக்கு போகிற பெண்களுக்கும் சுமை அப்படிங்கிறது, வேலை சுமை அப்படிங்கிறதும் மனதளவில் சுமைங்கிறதும் கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது. இதெல்லாம் தாண்டி மேம், இதெல்லாம் நம்ம நிறைய பேசிட்டோம், நிறைய கேள்விப்பட்டுட்டோம். வீட்டில் வேலை அதிகமாக இருந்தது, ஸ்ட்ரெஸ் இருந்தது. இதை தாண்டி உலகளாவிய அளவில் பெண்கள் பாதிக்கப்பட்டதுக்கும், குறிப்பாக இந்தியாவில் இருக்கும் பெண்கள் பாதிக்கப்பட்டதுக்கும் ரொம்ப டெப்த்தாக போய் பல விஷயங்கள் இருந்தது அப்படின்னு சொன்னால் என்ன மேம்? டாக்டர் சௌமியா மேடம் வந்துட்டு உலக சுகாதார நிறுவனத்தில் இருக்கவங்க. அவங்க நம்ம இந்தியாவை சேர்ந்த ஒரு பெண் மருத்துவர், நல்ல பொசிஷனில் இருக்காங்க. அவங்க வந்துட்டு தொடர்ந்து அவங்க வந்து இந்த கொள்ளுநோய் வந்ததுலேருந்து வலியுறுத்தி சொல்கிறது என்னென்னா, உலகளாவிய அளவில் எந்த ஒரு செயல்பாடாக இருந்தாலும் சரி, ஒரு ஹெல்த்தை அச்சீவ் பண்ணுறதா இருந்தால் கூட ஒரு ஜெண்டர் கேப் இருக்குது. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வந்து உலகளாவிய அளவில் வித்தியாசம் இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த கொள்ளுநோய் வந்து மிகப்பெரிய தாக்குதலை வந்து எல்லார் மேலேயும் ஏற்படுத்தியிருக்கு, அதிகமாக பெண்கள் மேலே ஏற்படுத்தியிருக்கு. ஒரு உதாரணத்துக்கு வந்து ஒரு 87 மில்லியன் பெண்கள் வந்துட்டு வறுமை கோட்டுக்கு கீழே இருக்காங்கன்னா உலகத்தில் அது வந்து 100 மில்லியனாக அதிகரிச்சிருக்கு. அந்த மாதிரி அப்புறம் முறைசாரா தொழில்களில் ஒரு 700 மில்லியன் பெண்கள் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு ஒரு 60% பேருக்கு வேலை இழப்பு இல்லை வருமானம் இழப்பு போன்ற பிரச்சனைகள்லாம் வருதுன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பொருளாதாரமான தாக்குதல்கள் வந்துட்டு அது நிச்சயமாக அவங்களுடைய உடல் ரீதியான மன ரீதியான பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும். ஆனால் ஹெல்த் ஆஸ்பெக்டில் மட்டுமே பார்த்தீங்கன்னா பெண்களுடைய தாய் மரண விகிதம் சொல்லுவாங்களே, மெட்டர்னல் மார்ட்டாலிட்டி, அதில் அது மட்டுமே இந்த கொள்ளை நோயுடைய தாக்கத்தினால 60% அதிகரிக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதே மாதிரி இந்த கரு கலைப்பு அபார்ஷன் ரிலேட்டட் டெத்து, அது வந்து ஒரு 10-15% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நமக்கு சரியான தகவல்கள் வேணும் என்றால் உலக அளாவிய அளவில் இந்தியா உட்பட பெண்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து எந்தெந்த விஷயத்தில் பாதிக்கப்பட்டிருக்காங்க என்கின்ற உண்மையான தகவல்களை வந்து நம்ம சேகரிக்கணும். அந்த தகவல்களுடைய அடிப்படையில் நம்ம வந்து அவங்களுக்கு தனியா கான்சென்ட்ரேட் பண்ணி ட்ரீட்மென்ட் கொடுக்கறத ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 5ல வந்து ஒரு பெண் வந்துட்டு ஒரு கருத்தடை சாதனத்தை வந்து அவங்களுக்கு ஏற்கனவே கிடைச்சிருந்திருக்கும். இப்ப இந்த பாண்டமிக்னால கிடைக்காத ஒரு சூழல். இப்ப பாத்தீங்கன்னா பொது முடக்கம் அறிவிக்கப்பட்டது. அந்த பொது முடக்கம் வந்து வேறு வழி இல்லாமல் நம்ம வந்துட்டு எல்லா உலகம் ஃபுல்லாக பொது முடக்கத்தில் இருந்தது, இந்தியாவும் பொது முடக்கத்தில் இருந்தது. அந்த மாதிரி இப்போ பொது போக்குவரத்து இல்லாமல் போகும்பொழுது பெண்களுக்கு அவங்களுக்கான கர்ப்பகால பராமரிப்புக்கு போய் மருத்துவரை பார்க்க முடியல, ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு வந்து போக்குவரத்து பிரச்சனை இருக்குது. அங்கே போனால் கூட ஒட்டு மொத்த சுகாதாரத்துறையுமே கொரோனாவுடைய பாதுகாப்பு நடவடிக்கைகள் எல்லாம் இருக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டு விட்டது. அதனால் இவர்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு கவனிப்பு வந்து ரொம்ப குறைஞ்சிச்சு. அது எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்குன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 7 மாதம் ஆயிடுச்சு மார்ச் மாதத்துலேருந்து. ஒரு 405 மில்லியன் ஆணுறைகள் வந்து இந்த பயன்படுத்தப்பட்டிருக்கும் இந்த காலகட்டத்தில். ஸோ அதுவும் இல்லாததுனால அதிக எண்ணிக்கையில் ஒரு அன்வான்ட் ஒரு அன்இன்டெண்டட் பிரெக்னன்சி, அதாவது திட்டமிடப்படாத ஒரு கர்ப்பங்கள் வந்திருக்கு. ஸோ அது பார்த்தீங்கன்னா அதுவே ஒரு 23 லட்சம் இந்தியா பொறுத்தவரையில். அதில் வந்து எல்லா பிரெக்னன்சியுமே ஒன்று குழந்தையாக பிறந்துட போகிறது இல்லை. ஸோ கிட்டத்தட்ட 6.7 லட்சம் பேர் வந்து குழந்தையாக போக போகுது, குழந்தையாக பிறக்க போகுது. அது வந்து தவிர்க்க நம்ம வந்து இப்போ கொரோனா இல்லைன்னா அந்த குழந்தை நமக்கு வந்திருக்காது, இது எக்ஸ்ட்ரா நமக்கு அப்படின்ற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதே மாதிரி ஒரு 14 லட்சம் வந்துட்டு ஒரு கருக்கலைப்பு செஞ்சிருக்காங்க. அந்த 14 லட்சம் கருக்கலைப்பு இல்ல, கிட்டத்தட்ட 8 லட்சம் கருக்கலைப்புகள் வந்துட்டு ஒரு இல்லீகல் அபார்ஷன், ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு அன்சேஃபான ஒரு கண்டிஷன்ல ஊர்ல போய் கிராமத்துல வந்துட்டு இருக்கங்குச்சிலாம் வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அது மாதிரி அந்த மாதிரியான செய்யப்பட்ட ஒரு கருத்தடை பண்ணிருக்காங்க, அந்த கருக்கலைப்பு பண்ணிருப்பாங்க. அந்த கருக்கலைப்பு பண்ணும்போது எத்தனை பேருக்கு எத்தனை விதமான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்குன்னு பாத்துக்காங்க. சோ இதெல்லாம் வந்து நம்ம கொரோனாவே பாத்துட்டு இருக்கோமே தவிர அதோடைய பின் விளை
ரிலேட்டடா என்னன்னா பெண்கள் தான் இதுல அதிகமாக வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதுதான் ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். கண்டிப்பா மேம், இதே நேரத்துல நம்ம வந்து பெண்களை பத்தி பேசும்போது கண்டிப்பா குழந்தைகளை பத்தியும் அது அவங்களுக்கான அந்த வன்புணர்வு அதை பத்தி நம்ம பேசியாகணும். அதை பத்தி உங்களுடைய கருத்துக்களையும். இப்ப என்னன்னா ஸ்கூல் இல்ல, குழந்தைங்க எல்லாம் சந்தோஷமா இருக்காங்களான்னு பாத்தீங்கன்னா அதுவுமே இல்ல. ஒரு 10 நாள் தான் லீவ் விட்டா சந்தோஷம், அதுக்கு மேல போறீங்கன்னா பெண் குழந்தைகளுக்கு, முக்கியமாக பெண் குழந்தைகளுக்கு வீட்டிலேயே பல பிரச்சனைகள் வந்து அதிகமாயிடுச்சு. குழந்தைங்களுக்கு வந்துட்டு டொமஸ்டிக் வயலன்ஸ் அடிக்கிறது, அம்மா அப்பாவே அடிக்கிறாங்க அவங்க மேல. அவங்களுக்கு உள்ள பொருளாதார பிரச்சனைகள், கொரோனாவினால ஏற்பட்ட பிரச்சனைகள், அவங்க மனரீதியா பாதிக்கப்பட்டு அவங்க அவங்க பெத்த குழந்தையே வந்துட்டு உடல் ரீதியான துன்புறுத்துகள் இருக்கின்றது. இது இல்லாமல் பாலியல் ரீதியான வன்புணர்வுகள், தொல்லைகள் வந்து குழந்தைகளுக்கு, முக்கியமாக பெண் குழந்தைகளுக்கு, ஆண் குழந்தைகளுக்கு தான் இந்த மாதிரியான பல பிரச்சனைகள் வந்து அறிகின்றது. அதே நேரத்தில் பெண் குழந்தை திருமணங்கள் அதுவும் வந்து அதிகரிச்சிருது. அன்வான்ட் பிரெக்னன்சி, பல குழந்தைகள் வந்துட்டு பிரெக்னன்ட் ஆயிட்டாங்க இந்த காலகட்டத்தில். இதெல்லாம் வந்து பெண் குழந்தைகளுக்கான ஒரு பிரச்சனையா நம்ம வந்து பார்க்க வேண்டியதா இருக்கு. கண்டிப்பா, இப்ப தொற்று அப்படின்னு சொல்லும்போது வந்து பெண்களை விட ஆண்களுக்கு தான் அதிகமான தொற்று இருக்கு, அதை பத்தி சொல்லுங்க. இது வந்து சந்தோஷப்படுறதா வருத்தப்படுறதான்னு தெரியல. ஸோ ஒரு 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 நம்பிக்கை கிட்டுற மாதிரி இதுக்கு என்ன காரணமா இருக்கலாம் பாத்தீங்கன்னா, அது ஒரு அறிவியல் பூர்வமாக பார்க்கும் பொழுது ஆண்கள் அதிக அளவில் வெளியில போறாங்க, இப்ப பெண்கள் வந்துட்டு வீட்டில் இருப்பாங்க. இப்ப பாத்தீங்கன்னா பொது முடக்கத்திலையும் தளர்வுகள் வரும்பொழுது பிரெட் வின்னரா இருக்கும்போது மோஸ்ட் ஆஃப் தி டைம் வந்துட்டு ஆண்கள் வெளியில போனாங்க, அது ஒரு காரணமாக இருக்கலாம். இது இல்லாம அந்த தொற்று வந்துட்டு சாதாரணமா அந்த கொரோனா வைரஸ் வந்து ஏசி ரிசெப்டார் என்கின்ற ஒரு ரிசெப்டார் மூலமா தான் செல்லுக்குள்ளார போகுது, மனுஷனோட செல்லுக்குள்ளார. அது வந்து ஒரு மனுஷனோட செல்லுக்குள்ளார அந்த வைரஸ் போறது உள்ள போறதுக்கான ஒரு கதவு மாதிரி கூட சொல்லிக்கலாம். ஸோ அந்த ரிசெப்டார் தான் கதவு மாதிரி. அந்த ரிசெப்டார் வந்து ஆண்களுக்கு அதிகமாகவும் அவங்களுடைய விந்து பகுதிகளும் அதிகமாக இருக்கிறதாக சொல்றாங்க. பெண்களை விட அதிகமாக இருக்கிறது என்று ஒரு கருத்து நிலவுகிறது. பெண்களுக்கு சில ஒரு ஹார்மோன் ப்ரொடெக்ஷனும் வேறு சில ப்ரொடெக்ஷன் இருக்கலாம். ஸோ இதெல்லாம் ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும். ஆனா பாத்தீங்கன்னா உலகளாவிய அளவில் இந்தியா உட்பட ஆண்கள் வந்துட்டு தொற்று கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கின்றது. கண்டிப்பா மேம், இப்ப பெண்கள் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுடைய மன திடம் தான் அவங்களுடைய உடல் திடமாக இருக்கிறது. மனதளவில் வந்து பெண்கள் எந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் எதிர்கொண்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லுங்க. பாத்தீங்கன்னா பெண்ணுக்கு வந்து பல விதமான ரோல் இருக்கு. அவங்க வந்து வீட்டில் இருக்காங்க, வீட்டில் இருக்கும் பொழுது வீட்டில் இருக்க பெரியவங்களை பார்த்துக்கணும். ஏன்னா இந்த கொரோனா காலகட்டத்தில் அவங்க யாருமே முக்கியமாக பெரியவங்களை வெளில போகக்கூடாதுன்னு சொல்லிட்டோம். ஸோ அவங்களோட எல்லா தேவையும் அவங்க செய்யணும். இப்போ அதுக்கு முன்னாடி வீட்டில் இருக்க பெரியவங்க கடைக்கெல்லாம் போயிட்டு வருவாங்க, இப்போ எல்லா வேலையும் பெண்ணே செய்யணும். குழந்தைங்க ஸ்கூல் போகாதனால குழந்தைங்களை பார்த்துக்கணும். அதே மாதிரி கணவர் வீட்டில் இருப்பார், அப்போ எல்லாருக்குமான வீட்டு வேலை செய்வதே வந்து ஒரு அதிக வேலையாயிடுச்சு. இதெல்லாமே வந்து ஒரு ஹோம் மேக்கருங்கிற ஹவுஸ் ஒய்ஃபாக நம்ம பார்க்கலாம். ஒருவேளை வேலைக்கு போகின்ற பெண்ணாக இருந்தால், அந்த குடும்பத்துக்கு அவளே வந்து பிரெட்வினர் என்கின்ற சம்பாதிக்கிற பெண்ணாக இருந்தால், அந்த பெண்ணுடைய அழுத்தங்கள் வந்து மிக மிக அதிகமாக இருக்கின்றது. கிட்டத்தட்ட வந்து பெண்கள் வந்து முறைசாரா தொழில தான் அதிகமாக இருக்காங்க. ஒரு பூ விற்கிறது, ஒரு கிளீனிங், அந்த ஹோட்டல் இண்டஸ்ட்ரி, அந்த மாதிரி பல இடத்துல இருக்கும்போது டீச்சர் எல்லாருக்குமே வேலை போயிடுச்சு. ஸோ பலர் வந்துட்டு டெம்பரரி தற்காலிகமான வேலையில் இருக்கும் பொழுது அவங்களுடைய வேலை இழப்பு வந்துட்டு மிகப்பெரிய பொருளாதார பிரச்சனையை அவங்களுக்கு இது பண்ணியிருக்கு. முக்கியமாக வந்து தற்காலிகமான வேலை இருக்கும்போது இன்னைக்கு வேலை போனால் இன்னைக்கு நைட்டு வந்து இரவு சாப்பிடுவதற்கு கூட வழி இல்லாத ஒரு சூழல் தான். இந்த நேரத்தில் அவங்க கடனை உடனே வாங்கி எப்படியோ குழந்தைங்களுக்கு, வீட்டில் இருக்கவங்களுக்கு கூழோ கஞ்சியோ கொடுக்க வேண்டிய ஒரு சூழலில் இருக்காங்க. இதெல்லாமே வந்து ஒரு முறைசாரா தொழில்களுக்கு. முறை சார்ந்த தொழிலில் இருக்கிற பெண்கள் கூட, ஒரு ஐடி இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க கூட ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு செய்யும்போது, வீட்டிலேருந்தே வேலை செய்யும்பொழுது அவங்களுக்கான ப்ரெஷர் வந்து அதிகமாகத்தான் இருக்கிறது. மன ரீதியான தாக்குதல்கள் வந்துட்டு, வேலை பல் அதிகம், பொருளாதார பிரச்சனை, அப்புறம் வீட்டிலே இருந்து வேலை செய்யும் பொழுது நேச்சுரலி அந்த ஸ்ட்ரெஸ் அதிகமாகத்தான் இருக்கும். கண்டிப்பா மேம், இப்போ பொதுவாகவே வந்து பெண்கள் அப்படின்னு சொன்னாலே எல்லா சமுதாயத்தினுடைய எல்லா விஷயங்கள் எல்லா காலகட்டத்திலையும் அவங்க இருக்காங்க. அதாவது உயர் லெவல்லையும் இருக்காங்க, கீழ்மட்டத்திலையும் இருக்காங்க, எல்லாத்துலேயும் விழிப்புணர்வு உடையவர்களாக இருக்காங்க. இருந்த போதிலுமே கூட ஒரு பெரிய லாவல அளவில் பரந்த நோக்கோட பார்க்கும்பொழுது இன்னும் கூட பெண்கள் வந்து இந்தந்த விஷயங்களில் இன்னும் கூட சிந்தனையாளர்களாக மாற வேண்டும், விழிப்புணர்வு கொண்டவர்களாக மாறி வெளிவர வேண்டும் அப்படின்னு நினச்சா என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும்? இல்லை, அவங்க பெண் கல்வி தான் இதில் ரொம்ப முக்கியமான இது. நம்ம வந்து யாருமே வந்து ஒரு வழி அவங்களுக்கு கொடுத்துட்டு அவங்க கண்ணை மூடிட்டு காதை மூடிட்டு எனக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வேண்டாம் அப்படின்னு எந்த பெண்ணுமே சொல்ல போகிறது இல்லை. ஸோ அவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா, முதல்ல கல்வி வேணும். அதற்கு பிறகு இப்போ நான் டிவி பார்க்கணுன்னா டிவி மூலமாக நான் வந்து கருத்துக்களை தெரிஞ்சு. இப்போ பொதுமுடக்க காலத்தில் தொலைக்காட்சியுடைய பங்கு வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது. எத்தனை பேர்கிட்ட வந்துட்டு செல்ஃபோனு, அது ஸ்மார்ட் ஃபோனு வித் இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்க முடியல. ஸோ அந்த நேரத்தில் வந்து அந்த ரீதியான ஒரு விழிப்புணர்வுனா, இப்போ சீரியல் பார்க்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரியான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் நல்லா வந்து வந்திருக்கு என்று தான் சொல்ல முடியும். பொதுவாகவே வந்து பெண்கள் வந்துட்டு அவங்களுக்கான ஹெல்த் ரிலேட்டட் இதில் தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வமாக தான் இருக்காங்க. இப்போ இந்த கொரோனா காலகட்டத்தில் கூட பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து ரொம்ப வருத்தமான விஷயம், அவங்களால வர முடியல. இப்போ பெண்கள் வந்து மார்பக புற்றுநோய் இருக்கட்டும், இல்லை பெண்களுக்கான கர்ப்பப்பை புற்றுநோய், இதெல்லாம் வந்து அதிகமாக வந்துடுச்சு. இப்போ இந்தியாவில் வந்து 7 நிமிஷத்துக்கு ஒரு பெண் வந்து கர்ப்பப்பை வாய் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு இறக்குறாங்க. ஸோ அப்போ அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு இப்போ வழி இல்லை பொது முடக்கத்தின் காரணமாக. ஸோ அதெல்லாம் முற்றிய பேஷண்ட்டாக ஆயிட்டாங்க. அதே மாதிரி மார்பக புற்றுநோய், இப்போ எனக்கே நிறைய பேஷண்ட் வந்து இந்த டிரான்ஸ்போர்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்பகத்தில் இருக்கிற
தோழெல்லாம் வழண்டு போய் வராங்க. என்னம்மா இப்படி நின்னா ஒண்ணுமே இல்லை, இப்போ வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போனா கொரோனா வந்துருன்னு சொல்லிட்டாங்க, ஸோ அதனால போகவில்லை என்று சொல்கிறார்கள். அதே மாதிரிதான் கர்ப்பகால பெண்களும், இப்போ கர்ப்பகால கவனிப்புக்கு ஆன்டினேட்டல் கேருக்கு நிறைய பெண்கள் வந்து போகவே இல்லை. ஆரம்ப காலகட்டத்தில் நம்மளே இந்த நோயை பற்றி ஃபர்ஸ்ட் இருக்கும்போது கொஞ்சம் நீங்கள் லேட்டாக போனால் கூட பரவாயில்ல, இந்த செக்கப் போகலனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் என்னாச்சு, இல்லை இல்லை நீங்கள் வந்துருங்க. ஏனென்றால் வந்துட்டு இப்போ ஆரம்பத்தில் ஃபர்ஸ்ட் 3 மாதத்தில் செய்ய வேண்டிய ஸ்கேன் பண்ணி குழந்தைக்கு ஏதாவது குறைபாடு இருக்கான்னு பார்த்து அதை இன்டர்வென்ட் பண்ணால் அதை பண்ணித்தான் ஆகணும். அதே மாதிரி குழந்தைகளுக்கான தடுப்பூசிகள், பெண்களுக்கான கர்ப்பகால தடுப்பூசிகள். ஸோ நீங்கள் வந்து முதல் முதலாக நமக்கு திறந்தது என்ன அப்படின்னா பெண்களுக்கான கர்ப்பகால கண்காணிப்புகள் பராமரிப்பு தான். ஸோ அப்போ அதை நம்ம பார்க்கும்பொழுது பெண்கள் வந்து அவசியமாக போகணும். இப்பயும் வந்து நிறைய பேர் பயந்துக்கிட்டு போகாமல் இருக்காங்க. இப்போ வேற ஒரு புதிய பிரச்சனை என்னன்னா, இப்போ கவர்மெண்ட்டுடைய ரெக்கமெண்டேஷனும் வந்து கர்ப்பகாலத்தில் வர பெண்களுக்கு டெலிவரி டைமில் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி அவங்களுக்கு கொரோனா இருக்கிறதா என்ற பரிசோதனைகள் செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி செய்யும் பொழுது ஒருவேளை பாசிட்டிவ் ஆகிட்டா எப்போதுமே அவங்க டெலிவரி பார்க்குற ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு டெலிவரி பார்க்க முடியாத ஒரு சூழல் இருக்குது. அவங்க அதை விட ஒரு டெர்ஷரி கேர் சென்டர் என்கின்ற அதிக அளவு ஒரு வசதி வாய்ப்புகள் உள்ள இடத்துக்கு அனுப்பப்படுகிறார்கள். இதெல்லாம் ஒரு மனரீதியான பிரச்சனையை அவங்களுக்கு ஏற்படுத்துது. இருந்தாலும் சாதாரணமாக ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, கர்ப்பிணி பெண்கள் வந்து அதிக அளவில் வந்து பாதிக்கப்படலை. இப்போ மற்ற நோயெல்லாம் பார்த்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு, மிக அதிகமான நோய் தாக்குதல், இறப்பு விதம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம கூட எதிர்பார்த்தோம். ஆனால் நல்வாய்ப்பாக தொற்று வந்து எல்லாருக்கும் என்ன இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கு. ஏன்னா காமனாக இன்ஃபெக்டிவிட்டி என்கின்ற தொற்று ஏற்படுகின்ற சதவீதம் வந்து எல்லாருக்குமே இருக்கு, அதில் ஒன்றும் பெரிய மாற்று கருது இல்லை. ஆனால் வந்து இறப்பு விகிதம் என்பது பெண்களுக்கு, கர்ப்பிணி பெண்களுக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப அதிகமாக நல்வாய்ப்பாக இல்லை. இருந்தாலும் அவர்களுக்கு ஏதாவது இணை நோய்கள் இருந்தால், முக்கியமாக உடல் பருமன், அதுதான் இப்போ பெரிய பிரச்சனையாக இருக்குது. அது ப்ரெக்னென்ட்டானால் ரொம்ப சாப்பிட்டு ரொம்ப வெயிட் அதிகமாகிறார்கள். ஸோ உடல் பருமன் இல்லை ஒரு சுகர் வந்து அதிகமாக அன்கண்ட்ரோல் டயபெட்டிஸ், சுகர் இருக்கிற பேஷண்ட் எல்லாம், ஏன்னா ப்ரோக்ராம் பார்த்துருக்கவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து காலத்துல சக்கரை நோய் இருக்கும், அதுக்கு எல்லாருமே பயந்துட வேண்டாம். அதிகமாக ஒரு அன்கண்ட்ரோல் டயபெட்டிஸா இருக்கிறவங்க இல்ல பிபி இருக்கிறவங்க, ஹார்ட் பேஷண்ட், இவங்க எல்லாம் பிரெக்னென்டா இருக்கும் பொழுது அவர்களுக்கு இந்த கொரோனானால ஏதாவது ஒரு பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அது பாத்தீங்கன்னா அது பிரெக்னென்டா இல்லாதவங்களுக்கும் அந்த மாதிரி ரிஸ்க் தான். சோ அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு டெர்ஷரி கேர் சென்டர்ல, அரசு மருத்துவமனைகளில் எல்லா வசதி வாய்ப்புகளும் இருக்கின்ற இடத்துல போயிட்டு நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கும் பொழுது அவங்களுக்கான ஸ்பெஷல் கேர் வந்து கிடைக்கும். அப்புறம் டெலிவரியும் வந்துட்டு கொரோனாக்காக சிசேரியன் அப்படிலாம் கிடையாது. சாதாரணமா என்ன மாதிரியான அந்த பேஷண்ட்டுக்கு என்ன இருக்கோ அதுதான் பண்ணுவாங்க. நார்மல்னா நார்மல் டெலிவரி, சிசேரியனா சிசேரியன் பண்ணுவாங்க. நல்வாய்ப்பாக குழந்தைகளுக்கான பாதிப்புகள், அதாவது பிறந்த குழந்தைங்க, அம்மா வந்து கொரோனா பாசிட்டிவ் வந்தா குழந்தைங்களுக்கு பாசிட்டிவ், அதுவும் வந்து ரொம்ப இல்லை. அப்படியே இருந்தா கூட ஒரு 2-3 டேஸ்ல அது வந்து சரியாக போய்விடுகிறது. மிகவும் மோசமான ஒரு சூழலுக்கு போயிட்டு குழந்தை வந்து தொற்று ஏற்பட்டு அட்மிட் ஆகிற மாதிரியான ஒரு சூழல்லாம் இல்லை. அதனால மக்கள் வந்து அச்சப்பட வேண்டாம். ஆனா கட்டாயமா பரிசோதனை செய்யணும். நிறைய பேர் பரிசோதனை இருக்குன்னு சொல்லிடுவாங்களாங்கிறதுக்காக டெஸ்ட் பண்ண மாட்டேங்கிற ஒரு சூழல் இருக்கு, அந்த மாதிரி இருக்க வேண்டாம். ஓகே ஓகே. அப்போ நீங்கள் சொன்னது போல் அந்த கர்ப்பிணி பெண்களும் சரி, குழந்தை டெலிவரி டைமில் இருக்கிறவங்களும் சரி, முதல்ல நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப அச்சத்துக்குள்ளே தான் இருந்தாங்க. இப்போ அதெல்லாம் இல்லாமல் நார்மலாக எப்பயும் போல் சிகிச்சை முறைகள் போயிட்டுருக்கு. பிரசவம் அப்படிங்கிறதும் ஆஸ் யூஷுவலில் போயிட்டுருக்குல்ல மேம். ஓகே, நல்ல விஷயம் மேம். இப்போ குழந்தைகள் எல்லாருமே வந்து பள்ளிக்கூடங்கள்லாம் செல்லாமல் வீட்லேயே இருக்கிறாங்க. பொதுவாகவே பிள்ளைகள் வீட்டில் இருக்கும்பொழுது கொஞ்சம் அம்மாக்களுக்கெல்லாம் கொஞ்சம் டென்ஷன் ஜாஸ்தியாகவே இருக்கும். அவங்கள ஏன்னா அவங்கள சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுறது ஒரு பெரிய சவாலாக இருக்கும். இந்த குழந்தைகள் வீட்டில் இருக்கும்பொழுது அவங்க அதிக நேரம் மொபைல் பார்க்கறது, அதனால் அம்மா டென்ஷன் ஆகுறது, இந்த மாதிரியான விஷயங்களை கூட பெண்கள் மனதளவில் எப்படி எடுத்துக்கணும், எப்படி சவாலாக சமாளிக்கணும்? இப்போ வந்து அது குவாலிட்டி டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு நம்ம குழந்தைங்களோட. சாதாரணமாக வந்துட்டு அம்மாவும் ஓடிட்டுருப்பாங்க, குழந்தையும் ஓடிட்டுருக்கோம், அப்பாவும் ஓடிட்டுருப்பாங்க அப்படின்னு இந்த ஒரு நேரத்தில் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாமே வீட்டில் இருக்காங்க. ஒரு அன்பு அதிகரிச்சிருக்குன்னு தான் சொல்லணும். அதெல்லாமே வந்து வருமானத்தை பொறுத்து தான், பணம் இல்லைன்னா அதுவே ஒரு பெரிய பெரிய பிரச்சனை ஆகிடுது. ஸோ இந்த நேரத்தில் அந்த நேரத்தை அவங்க வந்து பெற்றோர்கள் தன்னுடைய குழந்தைகளுடைய நேரத்தை வந்து ஒரு குவாலிட்டி டைமாக ஸ்பெண்ட் பண்ணணும். அவங்க வந்து இவ்வளோ நேரம் தான், இந்த நேரத்தில் இந்த நேரம் வரைக்கும், 10 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் இந்த ஆன்லைன் கிளாஸஸ்க்கு, அப்புறம் தான் அதுக்கப்புறம் நீங்கள் வேற அந்த ஸ்க்ரீன் டைமை வந்து குறைக்கணும்னு சொல்லணும். அப்புறம் ஒரு சின்ன சின்ன இன்சென்டிவ், நீ வந்து நிறைய ஸ்க்ரீன் டைம் இது பண்ணிங்கன்னா நீ சின்ன வயசுல கண்ணாடி போடுற மாதிரி ஒரு சூழல் வந்துடும், அது மாதிரிலாம் சொல்லி அவங்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்து சொல்லணும். நீ வந்து உன்னை நான் அடிப்பேன் மிரட்டுவேன் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக ஏன் அந்த மாதிரி சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். எப்படியும் ஆன்லைன் கிளாஸுக்காக அவங்க வந்து ஸ்க்ரீனை பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. ஸோ இது ஒன்று. இது இல்லாமல் சைபர் புல்லிங் அப்படிங்கிற சைபர் கிரைம் என்று குழந்தைங்க வந்துட்டு இந்த உடைய துன்புறுத்துதல் வந்துட்டு இணைய வழி துன்புறுத்துதல் வந்து இப்போ அதிகரிச்சிருக்கு. ஸோ அந்த சைபர் புல்லிங், அந்த போர்னோகிராஃபி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து அதிகமாக பதிவேற்றப்படுகிறது என்ற தகவல்களும் வருகின்றன. குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களும் வந்து சென்னை உட்பட தமிழகம் உட்பட இந்தியா முழுவதும் அதிகரித்திருக்கின்றது. ஸோ இதெல்லாமே வந்து மக்கள் அம்மா அப்பா வந்து குழந்தைங்களுக்கு சொல்லி தேவையில்லாமல் ரொம்ப நேரம் நம்ம வந்து இணையத்தில் செலவு பண்ணும்பொழுது யாருன்றே தெரியாதவர்கள் மூலமாக நம்ம வந்து பிரச்சனைகளுக்கு உள்ள போறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. ஸோ இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்போஷர் வந்து அவங்களுக்கு
கொடுக்க வேண்டியதா இருக்கு. பயன்படுத்தணும், அதே நேரத்தில் சரியான முறையில் வந்து இந்த மாடர்ன் டெக்னாலஜியையும் செல்போனையும் இன்டர்நெட்டையும் சரியான முறையில் பயன்படுத்தணுங்கிறதே நம்ம வந்து சொல்ல வேண்டியதாக இருக்கின்றது. கண்டிப்பாக எப்பயும் வைக்கிற கண்காணிப்புக்கும் மேலே ஒரு அதிகமான கண்காணிப்பு இப்போ தேவைப்படுகிறது. தொடர்ந்து பேசலாமே, நேரு உத்தர இணைப்பில் காத்துட்டு இருக்காங்க. மேல்மருவத்தூர்லேருந்து ரேணுக்கு அழைச்சிருக்கீங்க, வணக்கமாக நீங்கள் தான் தொடர்பு இருக்கீங்க, பேசலாம். வணக்கம் டாக்டர் சார். அம்மா உங்கள் கேள்வி என்னன்னு சொல்லுங்க. வணக்கம் டாக்டர் அம்மா. சொல்லுங்க சொல்லுங்க. நான் மேல்மருவத்தூர்ல இருந்து பேசுறேன், பி ரேணுகாம்பாள் மேடம். சொல்லுங்கம்மா, டிவி பார்க்காம என்ன கேள்வின்னு சொல்லுங்க. எனக்கு மென்சஸ் வந்து 3 மாசமா வரலங்க மேடம். ஆ, சோ இப்ப வந்து இவங்க உங்களோட வயதை குறிப்பிடல, இவங்க வந்து சாதாரணமாக 3 மாசமாக வரல அப்படின்னா கூட அது வந்து உடனடியாக ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். ஏற்கனவே நம்ம வந்து சொன்ன மாதிரி அந்த சின்ன வயசாக இருந்தால் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற மாதிரி வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கணும். ஒருவேளை குடும்ப கட்டுப்பாடு அறுவை சிகிச்சை செய்திருந்தால் கூட வேற பிரச்சனை, தைராய்டு பிரச்சனையா இல்லை பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் என்கின்ற கருமுட்டை பையில் ஏதானும் நீர் கட்டி இருக்கிறதா என்ற பிரச்சனைகள் இருக்கா என்றதெல்லாம் பார்க்கணும். ஸோ அதில் இப்போ முன்ன மாதிரிலாம் கிடையாது. இப்போ தமிழகத்தில் முக்கியமாக கொரோனா இல்லாத மற்ற சிகிச்சை முறைகளும் ஓரளவு செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். ஆக உடனடியாக அரசு மருத்துவமனைக்கு போய் அவங்க வந்து சிகிச்சை எடுத்துக்கணும். கண்டிப்பாக மேம். இப்போ இந்த கொரோனா டைமில் வந்து நம்ம நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிறோம், கருத்துக்களாகவும் ஆலோசனைகளாகவும் நம்ம நிகழ்ச்சியின் வாயிலாக, புதிய வெளிச்சம் நிகழ்ச்சியின் வாயிலாக கூட சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். நிறைய விழிப்புணர்வுமே ஏற்பட்டிருக்கு. இந்த பொருளாதார ரீதியாக பல தளர்வுகளை கொடுக்க வேண்டிய சூழல் இருக்கிறதுனால தளர்வுகளை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த இது பற்றின ஒரு ஸ்டடி இன்னும் போயிட்டு தான் இருக்குது. இந்த கொரோனா பற்றி இப்போ என்ன ஸ்டேஜில் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க எஸ் எ டாக்டர்? இப்போ வந்து பொருளாதார தளர்வுகள் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே பொருளாதாரத்துக்காக தளர்வுகள் வந்தது. இப்போ வந்து வேறு வழி இல்லாமல் இப்போ எவ்வளோ நேரம் தான் அவங்க வீட்டிலே இருப்பாங்க? பார்த்தீங்கன்னா பல காரணங்களால் இப்போ தற்கொலையெல்லாம் கூட அதிகரிச்சிருக்கு. ஸோ வீட்டுக்குள்ளாரே இருக்கிறதுனால மன அழுத்தங்களும் அதிகமாகுது. பொருளாதார காரணங்களுக்கான தற்கொலைகளும் இந்த ஸ்டிக்மான்னு சொல்லுவோம் இல்லைங்களா, கொரோனானால ஸ்டிக்மா, நம்மால் மற்றவங்களுக்கு நோய் பரவி நமக்கு நோய் வந்து விடுமோ என்று வீட்டுக்குள்ளே உட்காந்து பலவிதமான யோஜனை காரணமாக அவங்களுடைய மனநலமும் பாதிக்கப்பட்டு பலவிதமான பிரஷர்ல வந்து இருக்காங்க. சோ வெளியில வருதுங்கிறது வேற வழி இல்லாம இருக்கு. அவங்களுடைய படிப்புக்காகவும் அவங்களுடைய தொழில் ரீதியான நடவடிக்கைக்காக வெளியில வராங்க. இந்த வெளியில வரும்போது பெண்கள் பாதிக்கப்படுறாங்க, முக்கியமாக தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட பெண்கள் வந்து அதிக எண்ணிக்கையில பாதிக்கிறாங்க. அதே மாதிரி புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள், புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் அவங்க அங்க இடத்துக்கு போயிட்டு புதுசாக, ஏன்னா அவங்க இங்கே வந்து ஒரு வேலை செஞ்சு செட்டில் ஆகி அவங்க பழகி இருந்தாங்க. இப்போ அவங்க வீட்டுக்கு போகும்பொழுது அந்த இடத்துல தொழில வந்து இனிமே தான் வந்து தொழில் வருது, அதில் அவங்க செட்டில் ஆகி அவங்களுக்கான வருமானம் வந்து வருவதற்கான கொஞ்சம் கால தாமதம், ஒரு டிரான்சிஷன் டைம் எடுக்க தான் செய்யும் இல்லைங்களா. அரசு வந்து பல புதிய நடவடிக்கைகளை எடுத்திருக்காங்க. இப்போ வட மாநிலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பீகார், உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களில் அரசே வந்து அவங்களுக்கான வேலை வாய்ப்புகளை வந்து உற்பத்தி செய்கிறாங்க. ஸோ அதை வந்து அவங்க ட்ரைனிங் கூட கொடுக்குறாங்க. அவங்களுக்கு புதுசாக ஒரு வேலை கொடுத்தாங்கன்னா அதுக்கான ஜாப்க்கான ட்ரைனிங் கூட கொடுக்குறாங்க. ஸோ மக்கள் வந்து அதில் பழகி அந்த வேலையில் செட்டில் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இது வந்து இது திடீரென்று ஒரு பெரிய தாக்குதலா பல பிரச்சனைகள் வரும்பொழுது ஒன்னொன்னுக்கு நம்ம வந்து அகாமடேஷன் ஆகிறதுக்கு டைம் தேவைப்படுது. ஸோ இந்த தளர்வுகள் வேற வழியின்றி ஏற்பட்டாலும் ஒரு தேவையான தளர்வுகளாகவே ஆகிவிட்டது. பொருளாதார காரணங்களுக்காக தேவைப்படுகிறது, மக்கள் வந்து ஹெல்த் ரீசன்ஸ்க்காக போய் பார்க்கறதுக்கும் தேவைப்படுகிறது, மன ரீதியான விஷயங்களுக்காகவும் அது தேவைப்படுகிறது. இப்போ பார்த்தீங்கன்னா கோவில் போகணும்னு எல்லாம் நினைப்பாங்க. ஸோ அது ஒரு சைக்கலாஜிக்கலாக அவங்களுக்கு ஒரு வெல்பீயிங் கொடுக்கும். ஸோ இது எல்லாமே வந்து இந்த மாதிரியான ஒரு கொள்ள நோய் காலகட்டத்தில் தேவைப்படுது. கண்டிப்பாக மேம். இப்போ நம்ம எடுத்து பேசுகிறதே வந்து கொரோனாவோட பாதிப்பும் பெண்களினுடைய உடல் நலமும் தான். இதில் நீங்கள் வந்து கொரோனாவுக்கு முன்னாடி பல பேஷண்ட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, பல கேஸ் அட்டன் பண்ணியிருப்பீங்க, நிறைய விஷயங்கள். இப்போ வந்து இந்த கொரோனா வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரியான புதுவிதமான பாதிப்புகளை பெண்களிடம் பார்க்க முடிகிறது அப்படின்னு சொல்லி சொன்னால் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு? இப்போ எது எல்லாமே வந்துட்டு லேட்டாக வராங்க, ஒரு கால தாமதம் ஏற்படுகிறது. இப்போ சாதாரணமாக வந்துட்டு ஒரு சின்ன விஷயம்னா இப்போ முன்னெல்லாம் வந்துட்டு ஒரு வெள்ளப்படுது, அதிகமாக வெள்ளப்படுது, ஒரு துர்நாற்றத்துடன் வெள்ளப்படுதுன்னா உடனே வந்து செக் பண்ணிப்பாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா மீண்டும் மீண்டும் நம்ம கொரோனான்னு சொல்ல போக கொரோனாவால் இறப்பு விகிதம் ஆக்சுவலாக ரொம்ப குறைவு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 100 பேருக்கு கொரோனா இருந்ததுன்னா 85 பேருக்கு அறிகுறிகள் வந்து மிக மிக மைல்டாக இருக்கும். அதிலே வந்து ஒரு 5% கீழே தான் வந்து தீவிர சிகிச்சை பகுதிக்கு போவாங்க, 1.5% தான் இறப்பு. ஆனால் அதையே மனசில் வச்சுட்டு மற்ற இதுக்கு வந்துட்டு மருத்துவர்கிட்ட வராத ஒரு போக்கு வந்து இருக்கிறது. ஸோ அது அது வந்து அதனால என்ன ஆகுதுன்னா நன்மையை விட தீமை அதிகமாகுது. ஸோ அந்த மக்கள் வந்து அந்த எண்ணத்துலேருந்து வெளியில் வரணும். என்னதான் இருந்தாலும் எல்லா அரசு மருத்துவமனைகளும் கொரோனாக்கான சிகிச்சை வந்து தேவைப்பட்ட அதுக்கான டெஸ்ட் பண்ணுவாங்க. மற்ற இடங்களில் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் போனாலே நமக்கு வந்து நோய் வந்துருமோ, மற்றவர்கள் வந்து கொரோனா பேஷண்ட் அங்கே வந்து அதனால நமக்கு வந்துருமோ அப்படிங்கிற பயத்தினால நிறைய பேர் வந்துட்டு போகாம இருக்காங்க. இப்போ ஈவன் கர்ப்பகால கவனிப்புகளுக்கு கூட நீங்க அடுத்த செக்கப்புக்கு வாங்கன்னா டாக்டர் வராம இருக்க முடியாதா, இந்த ஸ்கேன் வந்து பண்ணா என்ன, பண்ணலன்னா என்ன, பண்ணலன்னா பரவாயில்லையா என்ற 80 மாதிரியான இதுதான் ஒரு நேச்சுரலி அந்த இது இருக்கதான் செய்யும், நமக்கு போனா வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கர்ப்ப காலத்தில் இருக்க அந்த கொரோனா
சொன்னா பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு நம்ம சொன்னா கூட பல கணவர்கள் மார்கள் ஃபோன் பண்ணி, மேம் நான் வந்து என் ஒய்ஃபை நீங்க வந்து வீட்லயே தான் வச்சிருக்கேன், இப்போ போயிட்டு நான் ஒரு இடத்துக்கு போய் டெஸ்ட் பண்ணி அந்த டெஸ்ட் பண்ணி போன லேப்ல இருந்தே வந்துட்டா என்ன பண்றது அப்படிங்கிற சந்தேகங்கள் எல்லாமே கூட மக்கள் மத்தியில வந்து வருகின்றது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு தவிர்க்க முடியாத பிரச்சனைகள் தான், செஞ்சுதான் ஆகணும்னு ரொம்ப இதுவாச்சு நான் சொல்ல. இங்க வீட்டுக்கே வந்து பண்ற அளவுக்கு பரிசோதனைகள் எல்லாம் இருக்குங்க, நீங்க அந்த அளவுக்கு பயமா இருந்ததுன்னா நீங்க வீட்டுக்கு வந்து பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். ஆனா டெலிவரிக்கு மாத்திரம் அட்லீஸ்ட் வந்து நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுங்க, ஏன்னா வீட்டுல இருந்து யூடியூப் பார்த்து டெலிவரி கண்டக்ட் பண்ணிக்கிறதா இருக்கக்கூடாது. ஒரு டெர்ஷரி கேர் சென்டர்ல வந்து டெலிவரி பார்த்துக்கணும், ஏன்னா இந்த நேரத்துல பல மாநிலங்கள்ல பொது போக்குவரத்து இல்லாத நேரத்துல வீட்லயே டெலிவரி பண்ண வேண்டிய சூழல் ஏற்பட்டு பல சிக்கல்கள்லாம் வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். நீங்க சொல்ல தளர்வுகளும் அதெல்லாம் மனசுல வச்சுட்டு தான் பண்ணிருக்காங்க, வேற வழி இல்லாம. எஸ் ஆமா, தளர்வுகள் இல்லை அப்படின்னு சொன்னா இன்னும் நம்ம வந்து வேற மாதிரியான விளைவுகள் எல்லாம் சந்திக்க வேண்டியிருக்கும், இன்னுமே நம்ம அந்த அச்சத்துல இருந்து வெளிவராம இருக்கும். தொடர்ந்து பேசலாம, நேரு ஒருத்தர் இணைப்புல காத்துட்டு இருக்காங்க. வணக்கம், தொடர்புல இருக்கீங்க, பேசலாம், உங்களுடைய கேள்வி என்னன்னு சொல்லுங்க ஐயா. வணக்கம். வணக்கம் மேடம். என்னோட பொண்ணுக்கு வந்து ஏஜ் வந்து 13 வயசு ஆகுது மேடம். வந்து கிட்னி வந்து கல் இருந்தது, ஆபரேஷன் பண்ணிருந்தோம். அது வந்து பிற்காலத்துல நாளைக்கு பெரிய பிரச்சனை வருங்களா? கிட்னில வந்துட்டு கல்லு, கிட்னில கல் இருக்கதா சொன்னாங்க. அது எத்தனை எவ்வளவு பெரிய கல் இருக்கு, அது இரண்டு பக்கமும் இருக்கிறதா, அதனால வந்துட்டு அடைப்பு ஏற்பட்டு வேற ஏதாவது பிரச்சனைகள் இருக்கிறதா என்பதையெல்லாம் வச்சுதான் வந்து சொல்ல முடியும். அது எதற்காக வந்து கிட்னில கல் வருதுன்னா அதிகமா தண்ணி குடிக்காம இருக்கிறது. ஸோ இனிமே வராம பாத்துக்கிறதா நல்லது. வருங்காலத்துல பிரச்சனை வருமானு கேட்டாரு. வருங்காலத்துல வந்து கிட்னில கல் வராம பாத்துக்கிட்டா பிரச்சனையும் வராம இருக்கும். இப்ப இன்னொரு முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா, கொரோனா பொறுத்த வரைக்கும், பெண்களை பொறுத்த வரைக்கும், உலகளாவிய அளவில் இந்தியா உட்பட பெண்கள் தான் வந்து சுகாதாரத்துறையில் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அது டாக்டராக இருக்கட்டும், செவிலியராக இருக்கட்டும், கிராம சுகாதார ஆய்வாளர் என்ற வில்லேஜ் ஹெல்த் நர்ஸ், ஆஷா ஒர்க்கராக இருக்கட்டும், அப்போ வந்து லேப் டெக்னீஷியன் என்று பல துறைகளில் இருக்காங்க. அதே மாதிரி சமூக ரீதியான செயல்பாட்டாளர்களும் அவங்க பெண்கள் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து இந்த கொரோனா காலகட்டத்தில் வீட்டில் இருக்க முடியல. இந்த விழித்திரு தனித்திரு வீட்டிலிரு என்பதெல்லாம் வந்து பொதுமக்களுக்கு தான் சொல்கிறோமே தவிர, பெண்கள் வந்துட்டு அவங்க வந்து வேலைக்கு வரும்பொழுது பல சிக்கல்களை சந்திக்கிறாங்க. என்னென்னா அவங்க வந்துட்டு வேலைக்கு வரும்போது அவங்களுக்கு கொரோனா தொற்று வந்து வீட்டுக்கு போய் அவங்களால வந்து மற்றவர்களுக்கு தொற்றை பரப்பி விடுவோமோ என்ற ஒரு அச்சமும் அவங்களுக்கு இருக்கிறது. பல வந்து அவங்களுக்கே உண்மையிலேயே தொற்று ஏற்பட்டு அந்த பிரச்சனையில வந்து அவங்க ஃபேஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழல் இருக்கின்றது. ஸோ இது வந்து தவிர்க்க முடியாத இதுவா இருக்கு. ஏன்னா ஒரு பெண் ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கின்றது. ஏன்னா பெண்ணுக்கு வந்து பல ரோல் பிளே பண்ணும் பொழுது இதுல வந்து அவங்க தொற்றும் ஏற்பட்டு அவங்க வந்து படுக்கும் பொழுது அது மிகப்பெரிய சவால்களாக இருக்கின்றது. ஸோ தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கான இந்தியா ஃபுல் இந்தியாலையும் ஆரம்ப காலகட்டத்தில் அவங்களுக்கான ஒரு பாதுகாப்பு கவசங்கள் பிரச்சனை இருந்தது. இப்போதான் வந்து இந்தியா வந்து அதிக எண்ணிக்கையில் வந்து நம்ம ப்ரொடக்ஷன் செய்து ஏற்றுமதி செய்கிற பிபி கிட்ட ஏற்றுமதி செய்கிற அளவுக்கு வந்து இந்தியா வந்து இப்போ வளர்ந்திருக்கின்றது. ஆரம்ப காலகட்டத்தில் கொஞ்சம் சுணக்கம் இருந்தது. ஸோ அப்படி பார்க்கும்போது சுகாதாரத்துறையில் இருக்கின்ற பெண்கள் அது வந்து பார்த்தீங்கன்னா ஆயாலேருந்து ஹாஸ்பிட்டலில் எல்லாருமே அவங்க வந்து கையில் க்ளவுஸ் கூட போடாமல் தான் அவங்க எல்லாம் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு தொற்று ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருந்தது. ஸோ இதெல்லாமே வந்து கொரோனாவுடன் இருக்கின்ற சுகாதார பணியாளர்கள்ட உலகளாவிய அளவில் உலக சுகாதார நிறுவனமே இதை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ பெண்கள் தான் வந்து பல பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க அப்படின்னு. கண்டிப்பாக மேம், இப்போது கொரோனா டைம் அப்படிங்கிறதையும் தாண்டி நீங்கள் ஒரு இப்போ ஒரு மகப்பேறு மருத்துவர் அப்படின்னு சொல்லும்பொழுது நிறைய பிரச்சனைகள் இன்றைக்கி காரணங்களாக மாறிவிட்டது. நம்மளுடைய வாழ்வு மாற்றங்கள், காலம் கடந்த திருமணங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மாறிட்டே போகுது. இதில் நம்ம வந்து தவிர்த்திருக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரணம், மகப்பேராக இருக்கட்டும், குழந்தை இந்த விஷயத்தில் இதை நம்ம தவிர்த்துட்டு நம்மளுடைய இந்த பாரம்பரியத்தையும் நம்ம வந்திருக்கலாம் அப்படின்னு சொன்னால் எந்த விஷயத்தை நீங்கள் பர்டிகுலராக சொல்லுது? வந்து அதுதான் அந்தந்த வயசில் நடக்கணும்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லைங்களா. இப்போ வயசு அது வந்து இப்போ கேரியர் ஓரியன்டட் விமனாக இருக்கும்போது, பெண்கள் படித்த பெண்களாக இருக்கும்பொழுது இதை நான் முடிச்சுட்டு அப்புறமா வந்து திருமணம் செய்து கொள்கிறேன் ஸோ அந்த மாதிரி நினைக்கிறாங்க. ஸோ அதுவும் மிகப்பெரிய தவறு என்று சொல்ல முடியாது. ஆனால் உடல் ரீதியாக பெண்கள் வந்து ஒரு 28 வயதுக்குள்ளார குழந்தை பெற்றுக்கிறது வந்து நல்லது. ஒரு 30-35 வயதுக்கெல்லாம் அது போகும்பொழுது அவங்களுக்கு வயதான காரணத்தினால அவங்களுக்கு வந்து சர்க்கரை நோயோ இல்லை பிபி இது மாதிரி வருவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்கிறது. அப்புறம் 38 வயசு 39 வயசுலாம் போகும்போது ஹார்மோன்ஸ்லாம் சரியாக வேலை செய்யாமல் அப்புறம் கருத்தரித்தலே வந்து பிரச்சனையாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. ஸோ அதனால் அதுக்கப்புறம் இல்லாட்டி செயற்கை முறையில் கருத்தரிக்கிறது அந்த மாதிரி இப்போ நிறைய இன்ஃபர்டிலிட்டி ரிலேட்டட் இஷ்யூஸ்லாம் வருவதற்கு பெண்கள் வந்து வயதாகி திருமணம் செய்வதே லேட் பண்ணுறாங்க.
அல்லது பிரெக்னன்சியை பிளான் பண்றது வந்து காலதாமதம் செய்கிறார்கள். இதை வந்து அந்தந்த காலகட்டத்துக்கு செஞ்சா நல்லது. இப்ப பாத்தீங்கன்னா 15 வயதுல திருமணம் செய்வது தவறு, 18 வயசுல 17 வயசுல குழந்தை பெற்றுக்கொள்வது தவறு. அதே போல வயதாகிய திருமணம் செய்வதும் வயதாகிய குழந்தை பெற்றுக்கொள்வதும் தவறு என்று சொல்ல முடியாது. சில உடல் ரீதியான பிரச்சனைகள் வந்து வரும், முடிந்த அளவுக்கு தவிர்த்து கொள்ள முடிந்த அளவுக்கு, அதாவது அது அவங்களுக்கு ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸ் வராமல் இருக்க. கண்டிப்பாக மேம், இந்த கொரோனா காலத்தில் வந்து இணை நோயினால் பாதிக்கப்பட்டவங்க, மற்ற நோய்களால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு ஆலோசனை வழங்குவதற்காக அரசின் சார்பாக பல்வேறு நடவடிக்கைகள்லாம் எடுக்கப்பட்டது. அது மாதிரி இந்த கர்ப்பிணி பெண்களுக்கும் என்ன மாதிரியான நடவடிக்கைகள்லாம் எடுக்கப்பட்டது, அதில் உங்களுடைய பங்கு எப்படி இருந்தது? இப்போ கர்ப்பிணி பெண்கள்லேயே வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பிபி சுகர் இருக்கிறவங்களாம் ரொம்ப அதிகமாயிட்டாங்க. இப்போ நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா மாத்திரையை வாங்காமல் நிறுத்திட்டாங்க. இப்போ அது வந்து மிகப்பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. இப்போ சர்க்கரை நோய் வந்து ஒரு பிரச்சனை இல்லை, சர்க்கரை நோய் வந்துட்டு ரொம்ப தீவிரத்தன்மையாக இருப்பது ஒரு பிரச்சனை. சர்க்கரை நோய்க்கு சரியாக மருந்து மாத்திரை போட்டுக்கொள்ளாமல் இருப்பது தான் ஒரு பிரச்சனை. ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பேஷண்ட் வந்தாங்க, இப்போ வந்து 6 மாதம் இப்போ ப்ரெக்னெண்டாக, எனக்கு ப்ரெக்னென்ட்னே தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்களுக்கு ஏற்கனவே முதல் குழந்தைக்கே சர்க்கரை இருக்குது, அதுக்கப்புறமும் சர்க்கரை இருக்கிறது. கொரோனானால நான் வந்து மருத்துவமனைக்கு போய் நான் பரிசோதனை செய்து கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுடைய HbA1c என்கின்ற ரத்தத்தில் சர்க்கரை அளவு வந்துட்டு ஒரு 11 வரைக்கும் இருக்குது. இப்போ 6 மாதத்தை தாண்டி இருக்கிறது அந்த குழந்தைக்கு இருதயத்திலையும் மூளையிலையும் வந்து பிரச்சனை இருக்கிறது என்று வருகிறோம். ஸோ அதனால் நம்ம சொல்கிறோம் அந்த இணை நோய்கள் இருக்கும்பொழுது இணை நோயை கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டியது மிகவும் முக்கிய அவசியமாக இருக்கின்றது. அதே நேரத்தில் எடை அதிகரிப்பு வந்துட்டு இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் அப்போ சாப்பிட்டுட்டே இருக்கணும், அதிகமாக சாப்பிட வேண்டும் என்ற அவசியம் இல்லை. 2 பேருக்காக சாப்பிட வேண்டும் என்ற அவசியம் இல்லை. கிட்டத்தட்ட 300 கலோரி தான் அதிகமாக தேவைப்படுகிறது. ஸோ சற்று அதிகமான உணவை எடுத்துக்கொண்டாலே போதுமானது. எடுத்துக்கொள்கின்ற உணர்வு வந்து சத்தானதாக இருக்க வேண்டும், சரிவிகித உணவாக இருக்க வேண்டுமே தவிர அதிகமாக சாப்பிட வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அதனால் என்னாகுது, எடை அதிகரிக்கும் பொழுது அதனால் ஏற்படுகின்ற பிரச்சனை, இப்போ கொரோனாக்கே வந்து உடல் பருமன் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கின்றது. அந்த கர்ப்பிணி பெண்கள் உடல் பருமன் அதிகரிக்கும் பொழுது அவங்களுக்கு அதனாலே சுகர் பிபியும் வருது, அதோட சேர்ந்து கொரோனா வந்துட்டுனா ஒரு டெட்லி காம்பினேஷன் மாதிரி ஆகிவிடுகிறது. ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். இன்னொன்று வந்து நல்லா எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கவங்க, வாக்கிங் பண்ணிட்டு இருக்கவங்கலாம் இப்போ பொது முடக்கத்தின் காரணமாக வெளியே போகாத ஒரு சூழல்னால ஒரு நடைப்பயிற்சியும் கூட குறைந்து விட்ட ஒரு சூழல் இருக்குது. ஆக அவங்க வந்து நான் இப்போ வீட்டுக்குள்ளாரே நடக்கணும். இப்போ நானே சொல்ல உங்களுக்கு பிடிச்ச இப்போ ஒரு எஃப்எம் பாட்டு வச்சுட்டு நீங்கள் உங்கள் மொட்டை மாடியிலேயோ இல்லை பாதுகாப்பான இடத்துல நடங்க. நடந்து ஒரு 1 ஹவர் அந்த ப்ரோக்ராம் முடிஞ்சப்பறம் ஓகே 1 மணி நேரம் நடந்துட்டேன், ஒரு 10 நிமிஷம் நடந்துட்டு நான் ரொம்ப நேரம் நடந்துட்ட மாதிரி ஒரு ஃபீல் ஆகிடுது அப்படின்னு. ஆக நம்ம வந்து எத்தனை கவுண்ட் பீடோமீட்டர்ஸில் ஆப்லாம் இருக்குது, அதை வைத்து எவ்வளோ நேரம் நம்ம நடக்கிறோம்னு கவுண்ட் பண்ணிக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு 10,000 feet பர் டே நடந்தால் ரொம்ப நல்லது, கர்ப்பிணி பெண்களும் சரி மற்றவர்களும் சரி. அதே மாதிரி ஏதோ ஒரு பாட்டு கேட்டுட்டு நம்ம நடக்கும் பொழுது அது ஒரு மனசுக்கும் ஒரு இதமானதாக இருக்கும். அது ஒரு சிறிய எளிய உடற்பயிற்சிகளை கட்டாயமாக அவங்க வந்து மேற்கொள்ள வேண்டும். வீட்டில் இருக்கின்ற கர்ப்பிணி பெண்களும் மற்றவர்களும் ஆண்களும் கூட இதை கட்டாயமாக செய்ய வேண்டும். கண்டிப்பாக மேம், நிறைய விஷயம் இன்னைக்கு வந்து நம்ம நிகழ்ச்சியில் பகிர்ந்துக்கிட்டோம். பொதுவாக வந்து இந்த பொது முடக்க நேரத்தில் வந்து எல்லாருமே பாதிக்கப்பட்டாங்க, அதிலும் குறிப்பாக பெண்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டாங்க அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இன்னைக்கு தான் தெரிஞ்சிருக்கும் எந்த வகையிலலாம் அவங்க பாதிக்கப்பட்டாங்க அப்படிங்கிறது. இன்னும் கூட பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு, ஆனால் நம்ம கிட்ட நேரம் போதுமானதாக இல்லை. அரங்கத்துக்கு வந்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி நேர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் பயனுள்ள ஒரு நிகழ்ச்சியாக அமைந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.